الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد خيرا عجل له العقوبة في الدنيا وإذا أراد الله بعبد شرا أمسك عليه ذنوبه حتى يوافيه يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام துரகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே சொல்லுவோர் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையை வழிகாட்டுவதற்காக ஒரு உலகத்திற்கும் அன்பாக அருளாக பண்ற எமது உயிர்களும் நேரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய உண்மையான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதால் அல்லாஹுடைய இயக்கத்தில் எத்திக்காவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை ஒரு வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசீஹத்தில் நசீஹத்தில் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் நிகழ்வுகளை நாங்கள் நடாத்த மாட்டோம். அது சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் சரி, பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிலே எங்களுக்கு ஒரு நோக்கம் எதிர்பார்ப்பில் அல்லாஹு தஆலா இந்த கண்ணியமான மாதத்தை எங்களுக்கும் தந்திருக்கிறான். முக்கியமான ஒரு நோக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கை சேதமடைந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான், அவன் மீது ரமதான் நுழைந்து அவர் ரமதான் அடைந்து அந்த ரமதான் இவரை மட்டும் பிரியாவிலே அழித்து விட்டது, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்கு தௌபாவை இந்த ரமலானில் நாங்கள் அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவர்தான் பெரிய நஷ்டவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ரமலானை அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்திருக்கிற முழுமையான நோக்கமே அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்
தவறுகள் செய்திருப்பார்கள், குற்றங்கள் புரிந்திருப்பார்கள். தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய மகானாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறு நடந்திருக்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாருக்காவது எப்பயாவது தவறு நடந்திருக்கும். குல்லு பனி ஆதம் ஹத்தாவுல், ஆதமுடைய எல்லா மக்களும் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்யக்கூடிய மக்களிலே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் தேடக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது சந்தர்ப்பத்தில் தவறுகள் அவருக்கு நிகழ்ந்திருக்கலாம். அந்த தவறுகளுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நோன்பு நோற்று பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக அவரை வெறுக்கையாக அல்லாஹ் ஆக்க மாட்டார். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். எங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு மருத்துவம் செய்வோம். அந்த நோயை குணப்படுத்துவதற்கான எல்லா மருந்துகளையும் செய்து அந்த நோயிலிருந்து நிம்மதி அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, பாவங்களும் அப்படித்தான். நோய் என்றால் எப்படி ஒரு மனிதனுக்கு நிம்மதியா இருக்க முடியாதோ அதுபோன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் பாவம் வைத்துக் கொண்டிருந்தால் அவனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் செய்கின்ற அமல்களுக்குரிய கூலியை இங்கேயும் வைத்திருக்கின்றான், மறுமையிலும் வைத்திருக்கின்றான். நாம் ஒரு அமல் செய்கின்றோம், ஒரு நன்மை செய்கின்றோம், அதற்கான பிரதிபலனை, அதற்கான கூலியை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் தருகின்றான், மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதே போலதான் ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், தவறு செய்கின்றான், அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் நடக்கின்றான், அவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் தண்டனை வைத்திருக்கின்றான், மறுவகத்திலும் அல்லாஹ் தான் அவனுக்கு தண்டனை வைத்திருப்பான். தௌபாவை அவன் மேற்கொள்ளவில்லை என்றார் அல்லாஹ் தஆலா. குர்ஆனிலே சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்தா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹ்யின்ஹு ஹயாத்தன் தய்யிபா. மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்தா, ஆணோ பெண்ணோ யார் நல்ல கர்மங்களை செய்கின்றார்களோ நாங்கள் அவர்களுக்கு மனமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப நன்மை செய்தால் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக வாழையும், சந்தோஷமாக வாழையும். அதே போல ஒரு மனிதன் தவறு செய்தால், பாவம் செய்தால், யார் என்னுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்றான் அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்திலே அவருக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கிறது. செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யவில்லை என்றால், செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அதற்கான பாவமீட்சி அவன் தேடவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹும் நல்லியார்களே, இந்த பாவங்கள் இருக்கிற செய்கின்ற பாவங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட இருக்கின்ற ரிஸ்கை தடுத்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு வர இருக்கிற பரக்கத்தான வாழ்வை நாங்கள் செய்கின்ற பாவம் இல்லாமலாக்கிவிடும், எங்களுக்கு அல்லாஹும் தர இருக்கிற சந்தோஷமான தருணங்களை இந்த பாவங்கள் இல்லாமலாக்கிவிடும். எனவே பாவங்கள் ஒரு மனிதனை வாழ்க்கையில் இருந்து நிம்மதியாக இருக்க முடியாது.
அவனுக்கு கிடைக்கிற நட்பாக்கியங்களை அந்த பாவங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும். எப்படி என்றால், செய்த பாவங்கள் சாம்பலில் ஒழிந்திருக்கும் நெருப்பு துண்டுகளை போன்று சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அந்த நெருப்பு துண்டுகள் சாம்பலுக்குள்ளிருந்து வெளியாகி பத்த வைப்பதை போன்று செய்கின்ற பாவங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அந்த மனிதனை அழித்துவிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர்களே, இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த பாவத்தின் எங்களை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் காலை அடைகின்ற பொழுது, சுபகை அடைகின்ற பொழுது அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள். சகியான ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. யார் பாவத்திலே மூழ்கியிருப்பார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருப்பார்களோ, அவர்கள் நாளை மறுமைக்கு, அதாவது கியாமத்துடைய நாள் நெருங்குவதற்கு முன்னால் அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வயஷ்ஹதூன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மத் வ அன்னக ரசூலல்லாஹ் வ யஸூமூன, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நிச்சயமா அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு நோன்பு நோக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் இரவிலே மதுபானம் அருந்துவார்கள், இசைகளிலே மூழ்கி இருப்பார்கள், இசைகளின் மூலமாக தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் குடிபோதையிலும் வீணான விடயங்களிலும் ஈடுபட்டு அவர்கள் நித்திரை கொண்டிருப்பார்கள். காலை அடைகின்ற பொழுது பலம்மா பாஸ்பஹோ வகத் முஸிஹூ கிரதன் வ கனாஸீர், அவர்கள் காலை அடைகின்ற பொழுது பன்றிகளாகவும் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி என்றால் செய்கின்ற பாவங்கள் அது மறுமை வரைக்கும் எங்களை, மறுமை நாளில் தான் எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அங்குதான் எங்களை சோதிக்கப்படும் எங்கள், நாங்கள் அங்குதான் சோதிக்கப்படுவோம், அதற்கான தண்டனை அங்குதான் கிடைக்கும் என்று மாத்திரம் நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. செய்கின்ற பாவத்திற்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தண்டனை வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடிவிட்டார், ஏதாவது ஒரு நலவு செய்யணும் என்று அல்லாஹு தஆலா நாடினான் என்றால், அவன் செய்கின்ற பாவங்கள், இந்த உலகத்தில் ஒருத்தர் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோமே, அந்த பாவத்திற்கான தண்டனையை அஜ்ஜல் லஹு அல் உகூபத்து ஃபி துன்யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடுவான் என்றிருந்தார், நலவு அவனுக்கு இடம்பெற வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டில் இருந்தால் முதலாவது அல்லாஹு தஆலா செய்வது அவனுக்கு இந்த துன்யான தண்டனை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். அல்லாஹு தஆலா எங்களோட இரக்கம் என்றால், நாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை தௌபா இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு மனிதனுக்கு அவர் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் மறுமை வரைக்கும் அல்லாஹு தஆலா தடைப்படுத்தி வைப்பான். ஏனென்றால் மறுமையிலே தண்டனை கொடுப்பது, மறுமையில் பெரிய தண்டனையாக கிடைக்கும். நாங்கள் செய்கின்ற பாவத்திற்கு எங்களுக்கு தண்டனை கிடைப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே கிடைத்து விட்டால் அது எங்களுக்கு சந்தோஷத்தையும் மன ஆறுதலை தரும். நாளை மறுமையிலே செய்கின்ற பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாராலும் தப்ப முடியாது, எங்கேயும் போக முடியாது, யாரிடத்திலும் உதவி கேட்க முடியாது. அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதனால்
செய்கின்ற பாவங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் தௌபாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவங்களை கூறி இதற்கு பின்னால் இப்படியான பாவங்களை செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தாலாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சூரத்துல் யாசினை நீங்கள் அடிக்கடி ஓதுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா அதிலே ஒரு ஆயத்திலே சொல்கிறான், நாளை மறுமையின் நாளையிலே பாவிகளுக்கு கொடுக்கின்ற முதல் தண்டனை என்ன தெரியுமா? ஒத்தா சூரியம் அடிக்கல் குஜிரிமோல், அந்த நாளையிலே பல கோடி மக்கள் இருப்பார்கள், எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களும் இருப்பார்கள். ஒத்தா சூரியம் ஐயுகள் குஜிரிமோல், ஏ பாவிகளே, இந்த உலகத்தில் குற்றம் செய்தவர்களே, நீங்கள் நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொல்றான். நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், யார் என்ன பாவம் செய்யறது யாருக்கும் தெரியாது. பாவம் செய்தவர்கள், நன்மை செய்கின்றவர்கள், தொழுதவர்கள், நோன்பு நோக்கின்றவர்கள், குரான் ஓதியவர்கள், குரான் ஓதாதவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், இப்படி விபச்சாரம் செய்யாமல் தன்னுடைய கற்பை பாதுகாத்தவர்கள், எல்லாரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். யார் பாவம் செய்தார்கள் என்பதை எங்களுடைய முகத்தை பார்த்தவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. பாவம் செய்தவர்கள் ஒரு பக்கத்திலும், நன்மை செய்கின்ற ஒரு பக்கத்திலும் இந்த இடத்துல நாங்கள் அமர்வதில்லை. இந்த ரமலானுடைய காலத்திலே எத்தனையோ பேர் நோன்பு நோக்கிறார்கள், பசியோடு இருந்து நோன்பு நோக்கிறார்கள். ஏன் பல நோய்கள் இருந்தும் இந்த ரமலானிலே இந்த நோன்பை விடக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் எது ஏற்பட்டாலும் நான் நோன்பு குடிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆரோக்கியமாக தைரியமாக வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளவு தந்தாலும் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன் என்ற பிடிவாதத்திலும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாயிலுக்கோ அல்லது வேறு எந்த இடத்திற்கோ வந்தால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்களே, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் அப்படி அல்ல, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம். அந்த நாளையிலே மறுமையில் நாளையிலே எல்லாரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம். ஆனால் ஒன்றாக இருக்க முடியாது யாருக்கு. பயன்படுத்திக் கொண்டிருக்க கூடாதா, பாவம் கூடாதா, நன்மைகளை செய்திருக்க கூடாதா, அப்படி செய்திருந்தால் சாதாரண நன்மை செய்கின்ற மக்களோடு எனக்கும் சேர்ந்து பிரயாணிக்கலாமே என்று அங்கே அவர்கள் கவலை அடைவார்கள். அந்த கவலையிலே எந்த பிரயோசனத்தையும் ஏற்படுத்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மூன்று விதமாக கழுவிடுகிறார். யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நான் பாவம் செய்யாது, பாவி பாவி கிடையாது, நன்மை செய்யக்கூடியவன் தான் என்று யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதனுக்கு அடிப்படையில் தவறுகள் செய்திருப்போம், ஆனால் நாங்கள் செய்கின்ற தவறுகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மூன்று விதமாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறார். இவர் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த மனிதனை எப்படி சுத்தப்படுத்துகிறார் என்றால், சில நன்மைகள் செய்வதிலூடாக அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். ஒரு மனிதன் வுது செய்கின்ற பொழுது அவருடைய கையினால் ஏற்பட்ட பாவங்கள், முகம் கண்களினால் ஏற்பட்ட பாவங்கள், கால்களினால் ஏற்பட்ட பாவங்கள், கால்களினால் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் செய்கின்ற அந்த நன்மையான வுதுவின் காரணமாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். இன்று கஹ்ஃபோது இருக்கும், சென்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளை அந்த சூரத்துல் கஹ்ஃப் குற்ற பரிகாரமாக ஆகிய அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றது. இதே போன்று இவர் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சிலர்களுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பார், அந்த வாழ்க்கையை வைத்து அவர் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றார். சிலர்களுக்கு நோய் வரும், அந்த நோயில அவர் பொறுமையாக இருந்தால் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல் அம்ரால் தன்ஹு அல் ஃபதாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதருக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றது.
எங்களுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் ஏற்படும். யாரிடத்திலும் கையெண்டாமல், யாரையும் எதிர்பார்க்காமல், தான் உழைத்தது தனக்கு போதும் என்று மனநிம்மதியோடு மன நிறைவோடு வாழ்கிறார்கள். அந்த நெருக்கடியான வாழ்க்கையை வைத்து அவர் செய்கிற பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து சிலர்கள் நாமும் செய்திருப்பார்கள். அந்த பாவத்தை எண்ணி இந்த பாவத்திற்கான தண்டனை உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடாது என்பதை நினைத்து அவர்கள் சதக்கா தான தர்மம் செய்திருப்பார்கள். யாராவது யாருக்காவது உணவளித்திருப்பார்கள், யாருக்காவது இஃப்தார் செய்ய வைத்திருப்பார்கள், சாந்தி ஏற்பாடு செய்ய வைத்திருப்பார்கள். அந்த நன்மைகளின் ஊடாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். இன்னொரு பக்கம் அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடியான வாழ்வை வைத்து அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கும். இன்னும் ஒரு முறை இருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவன் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வதன் ஊடாக அவனுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். தௌபா, அந்த தௌபாவின் மூலமா அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். சொன்னாங்க இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க இந்த மூன்றை கொண்டும் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றார். நன்மைகள் செய்யவில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறார், நோயும் இல்லை, நெருக்கடியான வாழ்க்கையும் இல்லை, அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவும் இல்லை, இந்த மூன்றும் அவருடைய வாழ்க்கையிலே நிகழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் நரகத்திலே போட்டு அவனை சுத்தப்படுத்துகிறார். சும்மா போகிறார், உலகத்தில் என்ன பாவங்கள் எல்லாம் செய்தோமோ அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் நரகத்திலே மனிதனை போட்டு அவனை சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்ற ஹதீஸிலே விடப்பட்டது. யாரும் நினைக்குவானோ நான் நரகம் தானே, அது நெருப்பு தானே, சமாளித்துக் கொள்ளலாம். சுபஹானல்லாஹ், அது மூவாயிரம் வருடங்களை தாண்டி பத்த வைக்கப்பட்ட நரகம். அந்த நரகம் லேசானது அல்ல, இந்த சூட்டை தாங்க முடியாது, நரக நெருப்பு இப்படி தாங்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு, எனவே நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும், பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நடந்தால் அவர் எப்படி இருப்பார், ஒரு பாவியான மனிதர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தால் எப்படி இருப்பார், இதை ஹதீஸ்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பாவியான ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பாவம் செய்தால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு கொசு தன்னுடைய மூக்கிலே வந்து விட்டு போவதை போன்று அவருடைய பாவங்கள் அவருக்கு இருக்கும். யாருக்காவது மூக்கில் வந்து ஒரு கொசு வந்துட்டு போனால் அது பெரிய ஒரு கஷ்டம் விளங்காது, பாரம் விளங்காது. இது போன்றுதான் தொடர்ச்சியாக பாவம் செய்கின்றவர்கள் தௌபா மீட்சி செய்யாமல் அல்லாஹ்வுடைய தண்டனையை சொல்வதற்காக, அல்லாஹ்வுடைய தண்டனை இழுத்திருப்பதற்காக அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் என்றால், ஒரு கொசு முகத்துல வந்துட்டு போற மாதிரி அவருக்கு பாவம் கணக்கில், எல்லா பாவத்தையும் செய்வார், பட்டியோடும் தொடர்பா இருப்பாரு, எடக்கன மதுமானத்தையும் அறிந்து கொள்வாரு, விபச்சாரங்களையும் செய்து கொள்வாரு, தொழாமலும் இருந்து கொள்வார், நோன்பையும் நோக்கிக் கொள்வார். அவருக்கு பாவத்துடைய விபரீதம் அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் ஆகிவிடும். இது ஒரு கெட்ட மனிதனுக்கு இருக்கிற அடையாளம். இந்த அடையாளம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தெரிவிக்கிறோம். ஏனென்றால் இமாம்கள் சொல்வார்கள், அல் மஹ்சியத்து பஹ்தல் மஹ்சிய அதா, பாவத்துக்கு பின்னால் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் உங்களை பிடிக்க போகிறார் என்பதுதான் அர்த்தம். நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளவு பாவம் செஞ்சிக்கிறோம், அல்லாஹ் ஒன்றும் எங்களுக்கு செய்யலையே, சொத்துலையும் குறைபாடு இல்லை, உடல்லையும் ஆரோக்கியமா இருக்கிறோம், வாழ்க்கையில பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் எங்களை விட்டு பிடிக்கிறார் என்பது அர்த்தம். ஒய்சு கர்மி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரெண்டு உபதேசம் செய்தார்கள், ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், நீங்க எங்கே போனாலும் உங்களுடைய தலகணிக்கு கீழ் உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தூங்குகிற பொழுது என்னுடைய மரணம் என்னுடைய தலகணிக்கு கீழ் இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், ஒருவர் சின்ன பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால், பெரிய பாவங்கள் அல்ல, சாதாரண சின்ன பாவங்களை ஒரு மனிதன் செய்ய ஆரம்பிக்கிறான் என்றால் அல்லாஹ் இவனை நோட்டம் இடுகின்றான் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள்.
அப்படி என்றால் பெரிய பாவங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லார்களே, ஒரு முஃமினான மனிதன் அவன் செய்கின்ற பாவம் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றால், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு மேலால் இருக்கின்ற மலை அவர் செய்த பாவங்களின் காரணமாக தலையிலே விழுந்து விடும் என்ற அச்சத்தோடு வாழ்வார். ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. இப்படி பாவம் செய்து விட்டேனே, இப்படி நான் அநியாயம் செய்து விட்டேனே, இந்த பாவத்தை செய்து விட்டேனே, மௌத்து வந்து விடுமோ என்று அவர் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். யாரது உள்ளத்தில் பாவம் செய்த அச்சம் இருக்குமோ அவர் முஃமின் என்பது கடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார். ஒரு பாவம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, தௌபா செய்வார், அதற்கான பரிகாரம் செய்வார். சஹாபாக்களுடைய தௌபா, சுபஹானல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற தௌபாக்களை பார்த்தால் அவர்கள் செய்த நன்மைகள் ஏராளம், அவர்கள் செய்த குற்றங்கள் சின்ன சின்ன குற்றங்கள், ஆனால் பெரும் பாவங்களை செய்தது போன்று அவர்களுடைய தௌபாக்களும் அருகையும் இருக்கும். சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நினைத்தார்கள் என்றால், நான் சொர்க்கவாதி, என்ன பாவம் செய்தாலும் நன்மை செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று எந்த சஹாபாக்களும் நினைக்கவில்லை. சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட சஹாபாக்களும் நினைத்தார்கள், நான் பாவம் செய்தால் அல்லாஹ் என்னை மறுமையில் பிடித்து விடுவானே, நான் பாவம் செய்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு அழிவை தந்து விடுவானே என்று பயந்தார்கள். சொல்வார்கள் சஹாபாக்கள், நான் ஒரு மரமாக இருக்கக்கூடாதா, ஒரு சிட்டுக்குருவியாக இருக்கக்கூடாதா, ஏதாவது மிருகங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடாக இருக்கக்கூடாதா, அப்படியே என்னுடைய வாழ்க்கை அதோடு அழிவுவிடும். ஏன் மனிதனாக பிறந்தேன், நாளை மறுமையில் நான் எதிர்பார்க்கப்படுவேனே, உலகத்தில் இருக்கின்ற வாழ்ந்த எல்லா மக்களையும் ஒரே மைதானத்தில் வைத்து அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேள்வி கணக்கு கேட்க போகிறானே என்ற பயம் சஹாபாக்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். சாதாரண மக்கள் அல்ல சஹாபாக்கள், நன்மாராய் கூறப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்வே பொருத்திக் கொண்டான் என்று பட்டம் சூட்டப்பட்டவர்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். பாவம் செய்த ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். பாவம் செய்த ஒரு மனிதன் அவர் உணர்கிறார், நான் செய்த பாவம் என்னை விட்டு வைத்தார், என்னோடு அல்லாஹ் இரக்கப்படுகிறான் என்றால் அந்த பாவத்திற்கான தௌபாவை உலகத்திலே நான் மேற்கொள்ள வேண்டும். ஏன் மறுமையில் கிடைக்கின்ற தண்டனை என்னால் தாங்க முடியாது, ஓடோடி வருகிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாயிசுபடி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சட்டம் இறக்கப்பட்டிருந்தது திருமணம் முடித்ததன் பின்னால் யார் விபச்சாரம் செய்கின்றார்களோ அவர்களை கல்யாணித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை அறிந்த சஹாபி சட்டம் தெரியாமல் இருக்கல, அவருக்கு தெரியும், நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டால் எனக்கு கல்லடித்துக் கொள்ளப்படும், என்னை சஹாபாக்கள் கல்லடித்துக் கொள்வார்கள் என்ற சட்டம் அவருக்கு தெரிந்திருந்தது. நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்ன உடனே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபி அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. சொன்னார்கள் அவர்களை பார்த்து, இல்லப்பா, நீங்க முத்தமிட்டிருப்பீர்கள், அவ் கமஸ்த அவ் நஹர்த, நீங்க அந்த பெண்ணை பார்த்திருப்பீர்கள், நீங்க அந்த பெண்ணை தொட்டிருப்பீர்கள், அல்லது அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பீர்கள், நீங்கள் பாவம் செய்திருக்க மாட்டீர்கள் என்ற தோரணையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஹிஸ்மின் மாலிக் வகையில் அவர்களை சுத்தப்படுத்தினார்கள். சொன்னாங்க,
விபச்சாரம் செய்தேன் தவறு அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவருக்கு அதை புதைத்து விட்டு வாழ்ந்து வாழ்ந்திருக்கலாம், தௌபா செய்து மீண்டிருக்கலாம். ஆனால் சட்டம் என்ன, திருமணம் முடித்தோருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு கல்லடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான தண்டனை பெற்றால் தான் நாளை மறுமையில நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் என்ற நிலைமை அவர் இருந்திருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபிஹி ஜுனூன், அவருக்கு பைத்தியமானு கேட்டார் சஹாபாக்களை. சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இல்லை அவர் தெளிவான ஒரு மனிதர், தன் சமூகத்திலே தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்வது என்பது லேசான விடயம் அல்ல. நான் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் என்னுடைய மானம் பறிக்கப்படுவதாக இருந்தால் அது போன்ற வேதனை என்ன இருக்க முடியும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர் என்ன சரி குடித்திருக்கிறாரா என்று பாருங்கள். ஒரு சஹாபி அவருடைய வாயை நுகர்ந்து விட்டு சொன்னார்கள், யார் ரசூலல்லா, இல்லை இவர் மதுபானம் குடிக்கக்கூடிய ஒரு வரல்ல, அதிலும் தெளிவாக இருக்கிறார். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை, திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தால் அவரை கல்லடித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த தண்டனை நிறைவேற்றுங்கள். ஒரு மனிதனுக்கு வாளால் வெட்டினால் அந்த வாளால் வெட்டப்பட்ட இடத்தை தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் கல்லடித்தால் தாங்க முடியாது, கல்லடித்தால் தாங்க முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு போகிறார்கள், அங்கு இருந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கல்லால் தான் அடித்தார்கள். ஏன், கல்லால் அடித்தால் அது பெரும் பெரும்பொரு தண்டனையா அந்த காலத்தில் இருந்தது. யாரும் நினைத்து விடாதீர்கள் கல்லால் அடிக்கிறது லேசான விடைய மன்றன், அதை தாங்கிக் கொள்வது சுபஹானல்லாஹ். மாலிக் மாலிக் வந்து எல்லாம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, தண்டனை நிறைவேற்றினேன். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் மாயிஸுக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்றார். சஹாபாக்கள் மாயிஸ் அவர்கள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு கல்லால் அடித்து 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 இருந்தார். எத்தனை கல் அடிச்சிருப்பாங்க, ஒன்று ரெண்டு கல் அல்ல, இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கண்களை குறைக்கி அடித்தார்கள். அவருக்கு அந்த அடியை தாங்க முடியாமல் ஓட ஆரம்பித்தார். ஹதீஸ் நபர்களே, அவர் ஓட ஆரம்பித்தார். அவர் ஓடுகின்ற பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி வருகிறார், அவருக்கும் விலகிவிட்டது. இதற்காக வேண்டிதான் இவருக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்று அவர் அப்படியே பிடித்து அமைத்துக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவருடைய தண்டனை நிறைவேற்றியதன் பின்னால் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள், அந்த சஹாபி அவர்களுடைய சாரத்துக்குள் அப்படியே ஒழித்துக் கொண்டிருக்கலாமே, உங்களுக்கு பின்னால் வைத்து அவரை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கலாமே. அவர் ஓடினார், சஹாபாக்கள் எல்லாம் பிடித்து எடுத்து அவரை கல்லால் அடித்துக் கொண்டார்கள், சகிதானார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நபியார்களே, அவருடைய தண்டனை நிறைவேற்றி இரண்டு மூன்று நாளைக்கு பின்னால் மக்கள் அவரை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். சிலர் சொன்னாங்க, மாயிசுக்கு மாலிக் சொர்க்கவாதி, அவர் உலகத்திலே தண்டனை பெற்றுக் கொண்டார். சிலர்கள் சொன்னார்கள், இல்ல அவருக்கு என்ன, அவர் பாவம் செஞ்சிட்டார், பாவம் பாவியாகிட்டார் என்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் அவர் பாவி என்று சொன்னார்களோ அவர்கள் அழைத்து எச்சரித்து சொன்னார்கள், அவருடைய தௌபாவை இந்த மதீனா முழுக்க பங்கிட்டுக் கொடுத்தாலும் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்படியாப்பட்ட தௌபாவை செய்திருக்கிறார். இப்படி ஒரு தௌபா எங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம். உள்ளத்தோடு பேசி பாருங்கள், எத்தனை தொழுகை விட்டிருக்கின்றோம், எத்தனை நோன்பை விட்டிருக்கின்றோம், எவ்வளவு ஹராமான பார்வை பார்த்திருக்கின்றோம், மோசமான எவ்வளவு காட்சிகளை பார்த்திருக்கின்றோம், எத்தனை ரூபாய்களை நாங்கள் வட்டியாக பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் அவரவருக்கு தெரியும், நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன். அதற்கான தண்டனைகள் நாங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த எந்த தண்டனையை பெறப்போகிறேன். சம்பவத்தில் என்ன விளக்குதுண்டா, ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செஞ்சால் தௌபாவை விரைவாக்குவார். இன்னைக்கு செஞ்சுட்டு அடுத்த கிழமை தௌபா கேட்போம், நாளைக்கு கேட்போம், அடுத்த மாசம் கேட்போம், 27 வருகிறார் அதுல கேட்போம், ஹஜ்ஜுக்கு போனா பாவங்கள் கணிக்கப்படும். இல்ல, இப்ப பாவம் செய்தால் அடுத்த நிமிடமே அல்லாஹ் கை
சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. செஞ்ச பாவத்திற்கு அந்த பாவத்தை காய வைக்க மாட்டார்கள், உடனே அழித்து விடுவார்கள். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், செய்த பாவங்களை நாங்கள் அழிக்காவிட்டால் அந்த பாவங்கள் ஒரு நாள் எங்களை அழித்து விடும், மறந்து விடாது. செய்த பாவங்களை நாங்கள் தௌபாய் மூலமாக அழிக்காவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை அழித்து விடும். இரண்டாவது, இந்த விபச்சாரம் என்ற விடயத்தில் செய்தவங்க ஒப்புக்கொண்டால் தான் அது பாவம். செஞ்சவங்க ஒத்துக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் மன்னிக்கணும். பார்த்தவங்க இதுவரைக்கும் பார்த்தவங்க தீர்மானம் செய்ய முடியாது, இவர் அப்படியாப்பட்டவர், இவர் இப்படியாப்பட்டவர், இங்கே அங்கே போனார், இங்கே போனார். பார்த்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல இயலாது. இஸ்லாமிய சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை கொள்வார், ஒரு சம்பவம், இவர் விபச்சாரம் செய்திருக்கிறார் அல்லது நான்கு சாட்சிகளும் ஒரே மாதிரி கொண்டு வரப்பட்டு இவர் விபச்சாரம் செய்திருக்கிறார் என்று ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் அவங்க உணரும். யாருடைய பாவத்திற்கும் யாருக்கும் விரல் காட்ட முடியாது. மூன்றாவது, யாரு சரி திருத்தினால் அவரை திருந்தின மாதிரி விட்டுடும். மாயசூர மாறிக்கிறதே இல்லை, அவங்க திருத்தி வந்தாங்க, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் யார் சூழல்லாம், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. சிலவங்க இருப்பாங்க, ஓ இந்த ரமதானோடு திருத்திக் கொள்ளலாம், தொழுகையோடும் குரானோடும் திராவத்தோடும் திக்ரோடும் ஏதோ இக்ரோடும் வாழ்வார்கள். இவர்களை பார்த்து பழிக்க கூடாது. இவர் ரமதானுடைய நோக்கு மட்டும்தான் வருவார். யாருக்கும் யாருடைய அமலை வைத்து தீர்மானம் செய்ய முடியாது. அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அது அல்லாஹ் கிட்ட முறையிடுவோம், அல்லாஹ் மன்னிக்கின்றார். ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவேற்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறார், லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, இந்த மக்களுடைய பாவங்கள் வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு இருந்தால், நாங்கள் செய்த பாவங்கள் வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு எங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் நாங்கள் அல்லாஹுடத்தில் கையேந்தினால் அந்த இறக்கமுடைய அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் தௌபா கேட்கறதுக்கு சல்லி தேவையில்லை, தௌபா கேட்கறதுக்கு இடம் தேவையில்லை, தௌபா கேட்கறதுக்கு காலம் தேவையில்லை. எப்ப நீங்க பாவம் செஞ்சாலும், நாங்க எப்ப பாவம் செஞ்சாலும் அடுத்த நிமிஷமே பாவத்துக்கான பரிகாரத்தை தேடி போறோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, சிலவங்க பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செய்வோம், தௌபா செஞ்சுட்டு பாவம் செய்யும். இவர்கள் மடையவர்கள், இவர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் அல்ல, இவர்கள் மடையவர் மடையவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வு அல்லாஹ்வே, அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல ஹதீஸ்ல சொல்கிறான், ஆயிரம் தடவை நீங்கள் பாவம் செய்து விட்டு மீண்டு 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 அந்த பாவத்திற்கு அவர் இஸ்திக்ஃபார் செய்தாலும் அதனுடைய கூறிய கொடுக்க நாங்கள் தருவோம். அதை மாட்டி அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் மாற்றுவானாக, யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வதால் எங்களுடைய ரூகளை கைப்பற்றுவதற்கு பாதுகாப்பாயாக, நல்ல மக்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாக்கிடுவாயா. யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே அல்லாஹ், உன்னிடத்தில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் முறையிட்டு அதற்கான விமோசனத்தை கேட்கணும், அதுக்கான தௌபாவை கேட்கக்கூடிய அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, நமது தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமது வழிகாட்டியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரால் எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, ஆரோக்கியமான வாழ்வை நசிவாக்குவாயாக, இந்த ரமதானை நன்மையோடு கழிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிடுவாயாக, இதால் பலஸ்தீன வாழ்கின்ற மக்களை பாதுகாப்பாயாக, அந்த மக்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த ரமலானுடைய காலத்திலும் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் எதிர்களுடைய தாக்குதலுக்கு உள்வாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, அவர்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக. சிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், வயோதிகர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ரப்பே ரஹ்மான், அந்த மக்களுடைய பொறுப்பை நீ எடுப்பாயாக, அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. எதிரிகளுடைய உள்ளத்தில் முஸ்லீம்களை பற்றி ஒரு பயத்தையும் ஒரு ஒரு பயத்தவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு இறுதி வரைக்கும் ஒரு 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 மனநிம்மதியான அதே போன்று யா அல்லாஹ் ஒரு பொறுமையும் அவர்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. சங்கமிக்க ரமதானை அடைந்திருக்கின்றோம், இதில் தொகுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாக அடைவதை நான் கேட்பாயாக. யா அல்லாஹ், சொந்த காலங்களிலே மழை இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு பிரயோசனமான மழையை தந்தருவாயாக, ஆரோக்கியமான மழையை தந்தருவாயாக. நம்பி ரஹ்மானனே, யஜமானனே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு உம் அனைவருமே தௌஃபிக் செய்வாயாக. வஆஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم. ارسل بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فاوصيكم عباد الله واياي ولكم تقوى الله فان التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنه. قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: يا ايها الذين امنوا توبوا الى الله توبه نصوحا. وقال ايضا: يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايه الذكر الحكيم انه تعالى جواد كريم ورب حليم. استغفر الله الغفور الرحيم.